இன்னைக்கு வர வேண்டாம் நிகழ்ச்சியின் அன்பார்ந்த அடியார் பெருமக்களுக்கு எனது முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியிலே ஒரு தாயினுடைய, ஒரு இல்லத்தரசினுடைய மிக கடுமையான ஒரு கஷ்டத்தை பற்றி நான் தமிழகத்திலே முறையிட இருக்கின்றேன். அவருடைய கஷ்டம் ரொம்ப கொடுமையானது. தனக்கு பாதியிலே கிடைத்த வாழ்க்கை பாதியிலே போகிறதே என்று அவர் வருத்தப்படுகின்ற ஒரு நிலைமையை நீங்கள் கேள்வியை சொல்லும்போது புரிந்து கொள்வீர்கள். அவர்களுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஏறக்குறைய ஆகின்றன. 6 வயதிலே ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டுகள் முன்பாக வரையிலே அவருடைய குடும்பமும் கணவனோடு மிக மகிழ்ச்சியாக நல்ல முறையில் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு இடையிலே அவர் பணி செய்கின்ற இடத்திலே ஒரு பெண்ணோடு அவருக்கு தவறான தொடர்பு ஏற்பட்டு அந்த தாய்க்கும் ஒரு குழந்தை பிறந்திருப்பதாக இப்பொழுது செய்து தருகின்றனர். இதிலே மிகவும் அதிகமான கொடுமை என்னவென்றால், முதல் மனைவியை விட இரண்டாவதாக அவர் நேசித்து தன்னுடன் வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணை அவர் மிகவும் நேசிப்பதாகவும், முதல் மனைவியிடமிருந்து தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று அந்த பெண்ணை வற்புறுத்ததாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கொடுமையிலிருந்து தான் விலகவும், தன்னுடைய கணவன் தன்னை விட்டு போகாமல் தன்னோடும் தன் குழந்தையோடும் இனியும் தொடர்ந்து இருக்க வேண்டும், எங்களுடைய பழைய மகிழ்ச்சியான காலம் தொடர வேண்டும், இந்த இடையிலே வந்தது இடையிலே போவதற்கான தாங்கள் வழியை சொல்ல வேண்டும் என்று சுவாமிகளிடத்திலே சொல்லுகின்ற போது அவர்கள் வேறொன்றையும் குறிப்பிட்டிருந்தார்கள். சுவாமிகள் வேறு எத்தனையோ பேருக்கு என்ன நல்ல பரிகாரங்கள் எல்லாம் சொல்லி உங்களிடத்திலே தீர்வு கண்டதாக பலர் உங்களுடைய முறையீடுகளை கேட்போது எனக்கு மிகுந்த நம்பிக்கையும் பேரவாவும் ஏற்பட்டுத்தான் இந்த கேள்வி வைத்திருக்கின்றேன். ஆகவே அந்த அம்மையார் தன்னுடைய பெயர், ஊர், ராசி, எல்லா விஷயங்களையும், தன்னுடைய கணவனார்ப்ப எல்லாவற்றையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். என்றாலும் அது அவருடைய குடும்ப நலன் கருதி அவற்றை எல்லாம் இங்கே தெளிவுபடுத்தாமல் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பிரச்சனையை மட்டும் நாம் சுவாமிகள் மையத்திலே வைத்திருக்கின்றேன். சுவாமிகள் அந்த தாய்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை, அந்த ஆண்மகனுக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பரிகாரத்தை சொன்னால் இந்த சமுதாயமே ஒரு நல்ல முறைக்கு வளம் பெறும் என்பதற்காக சுவாமிகளை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து நல்லதொரு பரிகாரத்தை சொல்லி ஆண்மகன் நல்ல நிலைக்கு வருவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தருமாறு வடிவோடு கேட்டுக்கின்றேன். இனி கவலை வேண்டாம், பக்த கோடிகளுக்கெல்லாம் வணக்கம். இந்த பகுதியில் ஒரு நல்ல விஷயம் இது, நிறைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 விழுக்காடு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை இல்லாமல் இல்லை, இப்போ வந்து அணிஞ்சினோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேரையாவது நான் இப்படி பார்க்குறேன். ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பெண் குழந்தை 6 வயசு, 10 வருடம் திருமணமாகி அவருக்கு இன்னொரு தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பின் இருக்கவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்து அப்படின்னா கிட்டத்தட்ட 3-4 வருஷம் அவரோட தொடர்பு இருந்திருக்கும். சித்தர் பாடலில் ஒரு ரகசியம் இருக்குது, இதை பார்த்துட்டு இருக்கிற இதே போல் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கும் சொல்கிறேன் நான். கிரகத்தின் ஊடுருவல் நிலையாய் சோதிடத்தில் அமர ஸ்கலஸ்தரமாம் கூடிய கிரகனும் கூட்டு ஆறிலே நிற்க அவன் தன்னில் ஆடவனாயின் கன்னிகை துரோகம், கன்னிகையாயின் ஆடவன் துரோகம் என்று நீ சூளுரை. இல்லை என்பான் பிதற்றுவான் ஆமென்பான் பிறகு அதனால் வம்பே வந்து சேரும் அப்படின்னு பாடியிருக்காங்க. என்ன விஷயம்னா, முதல்ல கிரக ரீதியாக இந்த பிரச்சனை இருக்குதான்னு ஆய்வு செய்யணும். உங்களுடைய ஜாதகத்தில் யாராக இருந்தாலும் ஆண் பெண் இருவருக்குமே 7ஆம் அதிபதிங்கிற கிரகங்கள் 6இல் அமரப்பட்டால், இது எல்லாரும் போய் பார்த்து எடுத்துன்னு குழப்பம் வச்சுக்காதீங்க, ரொம்ப திறனாய்வு பண்ணி சொல்லணும். அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இருந்தால் பெருமளவில் இது நடக்குமா? இது கிரக ரீதியாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. சாப ரீதியாக என்னன்னா, இந்த குடும்பங்களில் பெண் சாபங்கள் அளவுக்கு அதிகமாக இருந்தால் இந்த பிரச்சனை வரும். 3வது விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன தெரியுமா? சமுதாயத்தை தழுவி இன்று சமுதாயத்தில் மறைமுகமாக நடந்து கொண்டு இன்னைக்கு வழக்குகளை போனீங்கன்னா, நீங்கள் நீதிமன்றத்திலெல்லாம் விவாகரத்து என்கிற வழக்குத்தான் முதன்மை இடத்துல இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போ நான் சொல்ல போகிற சமுதாயத்தை தழுவி விஷயம்தான். கணவன் மனைவி கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்க, இது வந்து நான் ஆய்வுகளுக்கு உட்பட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். கிட்டத்தட்ட என்னோடய 35 வருட காலங்களில் நான் செய்த ஆய்வுகளில் இருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது அந்த அம்மா
ஆறு வயசுல குழந்தை இருந்திருக்கு. அவர் ஒரு 3-4 வருட காலம், சுமாராக 5 வருட காலம் இன்னொரு பெண்ணோட தொடர்பு போனார். இது இடையில இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் சிந்திச்சுக்கோங்க, உங்ககிட்ட தாம்பத்தியத்துல என்ன குறைபாடு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்யுங்க. முதல்ல நம்ம இதுக்கு பரிகாரம் தேடுவதே, நாம் பரிகாரம் தேடி சொல்லிடலாம். சொல்லிட்டா இயற்கையான சமுதாயம் சார்ந்த மாறுதலும் மாற்றங்களும் இல்லை என்றால் இதற்கு தீர்வு வராது, தொடர்கதையாய் போயிடும். இந்த தொடர்கதையை ஆகக்கூடாது. இப்ப அந்த ரெண்டாவது தவறு செஞ்சவர்களும் ஒரு குழந்தை ஆயிடுச்சு. இதே கேள்வியை அவங்க கேட்டுட்டாங்கன்னா நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? சிந்திச்சு பாருங்க. பாரெல்லாம் உன் புகழை நான் பாடவே, வரம் தர வேண்டும் எங்கள் பாம்பன் ஐயனே. பங்கு கொள்வீர், பயனடைவீர் வாழ்க்கையில். முந்தை கொண்டவர்கள் முன்னேறுகிறார்கள். இனி வாய்ப்பு எப்போது வருமோ? ஏன் காத்திருக்க வேண்டும்? விரைந்து பங்கு பெற்று வேண்டியதை அடைய நான் பாடவே வரம் தர வேண்டும். ஆம் அன்பர்களே, ஸ்கந்தாலய திருப்பணி நிறைவு நிலையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஜென்ம ஜென்மத்திற்கும் யுக யுகாந்திரத்திற்கும் பயன் தரும் என்பதை உணர்ந்து இதுவரை ஸ்கந்தாலய திருப்பணியில் பங்கு கொண்ட பக்தர்கள் எண்ணம் போல் வளமான நல் வாழ்வு பெறுவர் என்பது சர்வ சத்தியமே. நமது சுவாமிகள் ஏற்படுத்திய இந்த வாய்ப்பு பொன்னானது. வாழ்நாளில் ஒரு முறையே கிட்டுவது, வளம் பல தருவது. இது வற்புறுத்தல் அல்ல, வேண்டும் எங்கள் பாம்பனையனே. அதே போல உங்க நடைமுறை வாழ்க்கையில அவருக்கு மாறுதல் சிந்தனை தூண்டுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்பதை அமர்ந்து சிந்தியுங்கள். அப்படி சிந்திக்கும் பொழுது முதன்மை இடத்திலே தாம்பத்தியம் ஏற்படுகிறதா, அதில் சிக்கல் இருந்ததா, உங்களிடத்திலே மாறுபாடுகள் இருந்ததா, அல்லது வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்ததா, இதை முதல்ல பாருங்க. வேலை நிமித்தமா சில பேர் இந்த மாதிரி இருக்கீங்க, இந்த குடும்பங்களில் நிம்மதி நிச்சயமாக இருக்காது. ஒருவர் ஒருவர் சண்டை போட்டுக் கொள்ளுகின்ற தன்மை தான் உருவாகும். அதே போல அரவணைப்பில் பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, மாற்று கருத்து வேறுபாடுகள் வச்சுக்க கூடாது. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்பட்ட விஷயம், இதை நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் இப்போ அவங்க கேட்ட மாதிரி இதுக்கு தீர்வு என்னன்னா, நான் பொதுவாக ஒரு மந்திரத்தை கொடுக்கின்றேன், அது அவர் விட்டுட்டு வந்துடுவாருங்கிறதும் இந்த சூழ்நிலையில் இவர் ஐயா கேட்ட கேள்வி, அவங்க படித்து கேட்டதை கேள்வி, அந்த பக்கம் என்ன தப்பு இருக்கு, இந்த பக்கம் என்ன தப்பு இருக்குன்னு சரியா அலசாம ஒரு பரிகாரத்தை சொல்வது என்பது தவறு. இருந்தாலும் உங்கள் பக்கம் தவறு இருந்தால், தவறுனா தவறான தவறு அல்ல, நான் சொல்லு வேற்று வருப்ப வேற்று கருத்துப்பாடுகள், நீங்க நான் சொல்வதை போல இடைவெளி விட்டதோ அல்லது சரியாக நடக்காமல் இருந்திருந்தால் அதை முதல்ல நீங்க சரி செய்துக்கிட்டு, நான் என்னோட இணையதளத்துல சிங் சிங்கிற மந்திரங்களை நிறைய கொடுத்துருக்கேன். ஒரு நட்சத்திர கோலம் போட்டு அது முன்னாடி அமர்ந்து அவரை மனசார மனசுல நினைச்சுக்கிட்டு 108 முறை அந்த மந்திரத்தை எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப படிங்க. அவரை பார்த்தாலோ பேசினாலோ அவருக்கு அன்னம் ஆகாரங்கள் போட்டாலோ அந்த மந்திரத்தை சொல்லி போடுங்க. இதுல நியாயம் இருப்பின் நல்லது நடக்கும். வந்துரும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனா வழி கிடைச்சிரும், நல்ல வழி கிடைக்கும், இதை செய்து பயனடைங்க. இதுக்கு மேல் நான் இதில் சொல்வதை விட அலசி ஆராய்வதுதான் நல்லது என்பது என்னோட கருத்து. அதுக்கு நேர்ல தான் வந்து பண்ணணுமே தவிர இந்த விஷயத்தை விளக்கமாக நாம் இந்த பகுதியில் அலச முடியாது. காரணத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு, சிங் சிங் மந்திரத்தை படிங்க, அதை நல்லா பயன்படுத்துங்க, அதுல ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும், நல்லா இருங்க. இந்த குறையெல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்டு இனிமே செய்யாம கருத்து வேறுபாடு இல்லாம ஒருமித்த கருத்தோட வாழ்க்கை நடத்துங்க. நல்லது ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவருக்கு அமைக்கும். அடுத்த ஒரு பகுதியா பாக்குறேன். வணக்கம் அன்பர்களே. இந்த கேள்வி ஒரு தாயினுடைய குடும்பத்தை பற்றியது, உயிரே போகின்ற மாதிரி ஒரு தாயினுடைய நிலைமை. அந்த நிலையில இந்த கேள்வியை கேட்டார்கள். சுவாமிகளும் இந்த ஆராய்ச்சி செய்தவர்கள் அடிப்படையிலே தன்னுடைய பதிலை தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். கணவன் மனைவி இருவருமே ஒருவருடைய தேவையை இன்னொருவர் தவறாமல் பூர்த்தி செய்ய வேண்டும். இது அடிப்படையான ஒரு கொள்கையை சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார். அது எந்த தேவை என்பது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவி என்றார் ஈருயிர் ஒருடல் என்ற நிலைமையிலே இருக்க வேண்டும். இவருடைய தேவை அவருடைய தேவையாக இருக்க வேண்டும், இவருடைய தேடுதல் அவருடைய தேவையாக தேடுதலாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில்
இப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுத்த வாய்ப்பதில்லை. அதை முதலாக சரி செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு மற்றதை பற்றி நாம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் இது எல்லாத்தையும் தள்ளி தேவனுடைய கிருபை கிடைப்பதற்காக மந்திரத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த மந்திரத்தை பக்திபூர்வமாக உபயோகப்படுத்தி உள்ளபூர்வமாக உபயோகப்படுத்தி பலனை அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்படி பலன் கிடைக்கின்ற நேரத்தில், அதற்கான ஒரு ஆரம்பம் தருகின்ற நேரத்தில் நீங்கள் சுவாமிகளை சந்தித்தால் அதனுடைய முழுமையான பலனை நீங்கள் அனுபவிப்பதற்கு, உங்களுடைய கணவர் உங்களோடு இருப்பதற்கு, உங்களோட குழந்தையோடு இருப்பதற்கு, உங்கள் குடும்பம் பரிபூர்ண சுகத்தை அனுப்புவதற்கான வழியை ஏற்படுத்தி தருவார்கள். ஆகவே நீங்கள் இதே போன்ற அன்பர்களும் இந்த நிலையை பயன்படுத்தி முன்னேறுமாறு, குடும்ப வாழ்க்கையை சகஜமான இன்பமான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.